சூப்பரிங் பேக் டு கேஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதில் உங்களுக்கு மிக்சனால் இந்த உடல் நான் பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்ம கேமுக்குள்ளே நியூமோ ஒரு லெஜெண்டரி பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது, அதாவது கோப்ரா பண்டில் மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பண்டில் கொண்டு வராங்க. இந்த ஒரு பண்டிலுக்கும் பார்த்தீங்கன்னா எமோட் அண்ட் அனிமேஷன் அண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த பண்டில் நேமே வந்து பார்த்தீங்கன்னா போயாடே ஈவெண்ட் தான். அதனால் போயாடே ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் நமக்கு கொண்டு வருவாங்க. அந்த போயாடே ஈவெண்ட்டில் நமக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி மிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அதில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஈவெண்ட் எனக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த பண்டில் எனக்கு வரும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் அந்த வீடியோ பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்குது. ஸோ நம்ம முடிஞ்சளவுக்கு வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கும். ஸோ நான் லைக் கொடுத்துட்டு பாருங்க. அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல்லைக்கு நம்ம ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம நியூ அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கு மெசேஜ் ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூ லெஜெண்டரி பண்டில் ஒன்று வருது அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ கே மக்கள் நம்ம டேரக்ட் அப்டேட்டில் போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆக போகுது. இது நம்ம நேற்று வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்திருப்போம். ஸோ நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் வச்சு ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரப்போதுன்னு சொல்லிட்டு என்னைக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கம்மிங் 23 நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா பேனர் காமிச்சிருப்பேன். அந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சர்வர் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஈவெண்ட் தான். ஸோ 9 டைம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருள்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்குது இந்த ஈவெண்ட்ல. இந்த ஈவெண்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஈவெண்ட் தான். அதர் சர்வருக்கு ஒரு சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் அப்புறம் பண்டில் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம சர்வர் வரும்போது எலைட் பாஸ் இருக்குமான்னு கரெக்டாக தெரியல. இதில் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட் டைம் மட்டும் ஃப்ரீன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுத்தேன். கரெக்டாக 9 டைமண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. இந்த சைடு இருக்கிற எது வேணுமாலும் நமக்கு 9 டைமண்டில் கிடைக்கலாம். ஸோ எலைட் பாஸ் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது பக்கத்தில் இருக்க பண்டிலில் போயிட்டு நின்றுச்சு இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் மேலே. ஸோ நமக்கு இந்த மாதிரி எலைட் பாஸ்லாம் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்தியன் சர்வருக்கு அந்த பேனரில் எலைட் பாஸ் மென்ஷன் பண்ணல. மேபி இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஸோ நமக்கு இன்னும் ஒரு நாளாக ரெண்டு நாளாக தான் இருக்குது. நம்ம கேமுக்குள்ளே அப்டேட் நம்மளே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கே மக்களே, அதுக்கப்புறம் பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு கிளாஷ் கோட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கமிங் 29 வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. அதில் நமக்கு வழக்கம் போல் ஒரு கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் கொடுப்பாங்க. இந்த தாட்டி வந்து பார்த்தீங்கன்னா M4A1 தான் கொடுக்குறாங்க. இந்த ஒரு கன் ஸ்கின் தான். ஸோ இதில் கண்ணுக்கு பவர் பெருசாக எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, எஃபெக்ட்டும் பெருசாக இருக்காது. அது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். எல்லா தாட்டியுமே அப்படி தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட ஒரு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுப்பாங்க. போன தாட்டி மெயில் பண்டில் கொடுத்தாங்க. இந்த தாட்டி ஒரு ஃபீமேல் பண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இது அவ்வளோ ஒர்த்தெல்லாம் இல்லை. இருந்தாலும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் சீசனில் நம்ம எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இப்போ எதுக்குப்புறம் பார்க்க போகிற அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மந்த் எண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ ஜெர்சி ஈவெண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது. அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜெர்சி இருக்க போது. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்திருப்போம் டைமண்ட் ராயல் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் அப்டேட் ஆக போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டில் வரலாம், அப்படி இல்லைன்னா இந்த ஈவெண்ட்டில் வரலாம். ஸோ இன்னைக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ப்ளூ எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூ ஜெர்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பலூனாக வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கொடுத்து உடைக்கிறமா இருக்கும். அந்த பலூன் உடையும் போது நமக்கு லக் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அது கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு பிடிச்ச ஜெர்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட்லையும் வரலாம். அப்படி இல்லைன்னா இப்போ பேக்ரவுண்டில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம சர்வருக்குலாம் இது மாதிரி நம்ம இந்தியன் சர்வருக்கு ஆல்ரெடி வந்துருக்கு. ஸோ இது ரெண்டு ஈவெண்ட்டுமே ஓரளவுக்கு டைமண்ட்ஸ் எல்லாம் வர ஈவெண்ட் தான். எது வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கே மக்களே, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம கேமுக்குள்ள நெக்ஸ்ட் கொலாபரேஷன் ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கொலாபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெனம் தான். ஸோ ஃபைடர் மேன் மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னொரு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நானே பார்த்தது கிடையாது. ஸோ அந்த ஃபைடர் மேனில் ஏதோ ஒரு வில்லன் மாதிரி வந்துட்டு இருக்கும். இந்த கொலாபரேஷன் தான் நமக்கு நெக்ஸ்ட் வரப்போதுங்கிறது 100% வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பண்டில் அப்புறம் பைக் ஸ்கின் கார் ஸ்கின் சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சாம்பிளுக்கு ஒரு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். நம்ம கேமுக்குள்ள இந்த பண்டில் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதை அப்படியே கலர் அடிச்சு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்லாம் மாற்றி அப்புறம் இந்த பண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா பேரெல்லாம் மாற்றி அதுக்கப்புறம் பண்டிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலாபரேஷன் நேமும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த கொலாபரேஷனோட மெயின் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது. மேபி எனக்கு தெரிஞ்சு இது டைமண்ட் ராயில் வரலாம், அப்படிலாம் வேறு ஏதாவது ஃப்ரீ ஈவெண்ட்டில் கூட வந்தாலும் வரலாம். ஏன்னா இது மாதிரி நிறைய பண்டில் நம்ம கேமுக்குள்ளே இருக்குது. ஸோ கொலாபரேஷன்னாவே டைமண்ட் ராயில் வெப்பன் ராயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு சில பண்டிலாக இந்த மாதிரி இருக்குது. நிறைய பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைலு இந்த மாதிரி பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ரீசெண்டாக நமக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அதே ஹேர் ஸ்டைலாக தான் கொடுத்து வச்சிருப்பானுங்க. இந்த கொலாபரேஷனோட லாகின் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதே பண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஈவெண்ட்டோட முக்கியமான பண்டிலாக கொண்டு வருவாங்க. ஏன்னா ஒன் பஞ்ச் மேன் அப்புறம் மணி ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியோட முக்கியமான பண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பண்டிலாக கொண்டு வந்தாங்க. அதே தான் இதுவே கொண்டு வர போகிறாங்க. ஸோ அப்படியே ஃபைட்டர் மேனும் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் கொண்டு வருவானுங்களா, கொண்டு வருவானுங்க. கொஞ்சம் நல்ல கொலாபரேஷன் போட்டு அதையும் கொண்டு வந்துருவானுங்க. இது வந்து நமக்கு அப்கமிங்கில் வரப்போகிற ஒரு கொலாபரேஷன் ஈவெண்ட். அது மட்டும் இல்லாமல் நமக்கு போயாடேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும் போது, அதாவது நம்ம ஃப்ரீ ஃபயரோட ஈவெண்ட், அதாவது 4th ஆனிவர்சரி, அப்புறம் ரீசெண்டாக நமக்கு எலக்ட் மோகா ஈவெண்ட்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ரீ ஃபயரோட ஒரு ஈவெண்ட். ஸோ ஒரு பெரிய ஈவெண்ட்டாக தான் கொண்டு வருவாங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஜெண்டரி பண்டில், அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா பண்டில்ஸ்லாம் நம்ம ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த போயாடே ஈவெண்ட்டில் வரப்போகிற ஒரு ஃப்ரீ பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலாக ஃபீமேலான்னு சொல்லிட்டு தெரியல, ரெண்டுமே காமிச்சிடறேன். இது ரெண்டுல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஸோ இந்த பண்டில் கீழே நோட் பண்ணினா தெரியும், போயாடேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயாடே 2021 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மெயில் பண்டில் எஃபெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, ஆனால் பண்டில் பார்க்க ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்குது. இதுவே ஃப்ரீயாக கொடுத்தா வரது தான். பட் இருந்தாலும் இது மாதிரி இன்னொரு
ஃபீமேல் பண்டலும் வருது. அதனால நமக்கு மெயில் பண்டல் ஃப்ரீயா ஃபீமேல் பண்டல் ஃப்ரீயாங்கிறது கரெக்டாக தெரியல. ஃபீமேல் பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மெயில் பண்டலாவது ஓரளவுக்கு இருந்தது, இதில் முகத்தையே காணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைனை கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு பெருசாக எந்த ஒரு எஃபெக்ட்டும் இல்லை. இதே ஈவெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லெஜெண்டரி பண்டலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆக போகுது. அதாவது கோப்ரா மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்ட் எமோட் அனிமேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த பண்டலுக்கு ஒரு சில எமோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் எமோட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ என்ன தான் ஆடுறான் தெரியல, ஆனால் ஒரு டான்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடிட்டு எழுந்திரிச்சு நின்றான். இதெல்லாம் எனிமே முன்னாடி நாக் பண்ணிட்டு எமோட் போட்டோம்னா எனிமே அவ்வளோதான், இதுக்கப்புறம் விளையாடணுன்னே தோணாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க இந்த எமோட்டை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் எல்லோ கலர் மாறும்போது ஒரு அனிமேஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட், பின்னாடி எலும்பு கூடு வந்துட்டு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பண்டிலே பார்க்க ஒரு எலும்பு கூடு பண்டில் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு எமோட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து நார்மல் எமோட்டாகவே இருந்தால் கூட சூப்பராக தான் இருக்கும். இந்த எமோட் ஓகே தான். அதுக்கடுத்தது இந்த எமோட் ஆல்ரெடி பார்த்தாச்சா, இது என்ன தான் டான்ஸ் ஆடுறாங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியலிங்க. ஸோ மூணாவது எமோட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அங்கே தூரத்துலேருந்து பறந்து வந்து அப்படியே குதிச்சு அப்படியே எலும்பு கூட வந்துட்டு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது எமோட் கிடையாது, அனிமேஷன். நம்ம ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பார்க்கும்போது வரும் பார்த்தீங்களா அந்த ஒரு அனிமேஷன். அதுக்கப்புறம் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் கொடுத்துருக்காங்க, பட் அது கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அது லாக்கில் இருக்குது. அது பண்டில் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோட் இப்போ இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஸோ மிச்சப்படி அந்த ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு எமோட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, அனிமேஷனும் சூப்பராக இருக்குது, பண்டிலுக்கு இன்னும் கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரி டிசைன் கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அப்புறம் கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹேர் ஸ்டைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் மேலே மண்ட மேலே எரியிறது கொஞ்சம் சூப்பராக இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதோட எஃபெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது இந்த ப்ளூ கலர்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த பண்டில் நாலு கலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கோப்ரா பண்டில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதே மாதிரி தான். ஸோ நாலு கலர், அதாவது ஹேர் ஸ்டைல் ஒரு கலரும் பண்டில் ஒரு கலரும் அப்புறம் ஷூ தனியாக, அந்த மாதிரி கலர் கலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம் நாலு கலர். பட் நம்ம ஹீரோய்க்கு ரீச் ஆகும், அந்த மாதிரி ஹீரோய்க்கு போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசியாக இருக்க ரெட் கலர் நமக்கு அன்லாக் ஆகும். அதே நம்ம டைமண்டாக சம்திங் அது ரீச் ஆகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு கலர் ஓப்பன் ஆகும். ரெட் கலரோட அந்த ஹேர் ஸ்டைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு கலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்சாக வச்சுக்கலாம், பட் ஃபுல் பண்டில் யாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஹேர் ஸ்டைலே அப்படிலாம் வேறு ஏதாவது ஒன்றே ஒன்று தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இந்த பண்டில்லேயே ஹேர் ஸ்டைலுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி அந்த டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராகலாம் கொடுக்கல, எல்லாமே எஃபெக்ட் மட்டும் பார்க்க சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டிசைனாக வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருக்கும். ஸோ ஓவரால் இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது எப்போ ப்ரோ நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நமக்கு போயாட ஈவெண்ட் வருது பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் ஈவெண்ட்டே நமக்கு அதுதான். ஸோ கம்மிங் 16 ஆர் 18 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது, அக்டோபர் 18 நினைக்கிறேன் அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா போயாட ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் நமக்கு டோக்கன் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருவாங்க. இதில் ஒரு எமோட்டு பவர் வேறு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம டீம்மேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லாபியில் இருக்கும் போது ஆடலாம், அதுக்கப்புறம் மேட்ச்க்குள்ளே போயிட்டு அந்த யூஸ் சிம்பிள் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பண்டிலோட அந்த எமோட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பண்டிலுக்கோசரம்லாம் யாருமே கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க, அந்த எமோட்டுக்கோசரம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பண்டில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த எமோட்ஸ்லாம் தான் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஸோ கேமுக்கு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் கொடுத்துக்கணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பில்லைக்கு மட்டும் ஆள் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நியூ அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதுக்கு மாதிரி ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் நியூ லெஜெண்டரி பண்டில் வருது அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இஸ் ஒரு பெஸ்ட் ஆடியோ சந்திப்போ. நான் என் லைஃப்ல ஏதாவது பெருசாக சாதிக்கணும் மச்சான், நீதல்டா சாதிப்போம். என்ன தெரியும் என்னன்னா நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். அவ்வளவுதான், அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு.